வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. வர June 30க்குள்ளே வந்து ஆதாரையும் பேனையும் இணைக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இணைக்காதவங்களுக்கு வந்துட்டு அது மூலிமா நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் எதுவுமே நடக்காது. அதனால் வந்து எப்படி நம்ம செல்லுலேயே வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் ஈஸியான முறையில், ஒரு 2 நிமிஷம் போதும் அதுக்காக டைமு, எப்படி லிங்க் பண்ணிக்கலாங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆதார் அண்ட் பேன் லிங்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நியூ பேன் கார்டு வருதுங்களா, இப்போ வந்து டெஸ்க்டாப் மோடு மாற்றிக்கோங்க. செல்லில் ஃபஸ்ட்டாக இருக்குங்களா, டெஸ்க்டாப் மோடு மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இ வெரிஃபிகேஷன், லிங்க் ஆதார், லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸு, இ பே டேக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம லிங்க் ஆதார் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, லிங்க் ஆதார் கிளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் கேட்குதுங்களா, என்றது பேன் கார்டு நம்பரு, ஆதார் நம்பரு, நேம் அஸ் பர் ஆதார், ஆதாரில் என்ன நேம் போட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, மொபைல் நம்பர், அவ்வளோதான். இதை பற்றி இதெல்லாம் நம்ம டைப் பண்ணால் போதும். இப்போ வந்து பேன் கார்டு நம்பர் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுவோம். பேன் கார்டு நம்பர் டைப் பண்ணியாச்சு, இப்போ ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணுவோம். டைப் பண்ணியாச்சு. அடுத்தது நேம் அஸ் பர் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை டைப் பண்ணுவோம். கார்த்திக் பி, இதுதான் நேம் இருக்குது. மொபைல் நம்பர் டைப் பண்ணுறோம். இப்போ நம்ம மொபைல் நம்பர் கொடுக்க போகிறோம். ஓகே, கொடுத்தாச்சு. அதாவது ஐ ஹாவ் ஒன்லி யுவர் பர்த் ஆதார் கார்டு, ஐ ஹாவ் வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ், இது ரெண்டுமே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார் கொடுங்க. உடனே ஓடிபி ஒன்று வரும். ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ ஓடிபியை, இங்கே மொபைலுக்கு வந்த ஓடிபியை இதெல்லாம் டைப் பண்ணுறோம். ஓகே, வேலிடேட் கொடுக்குறோம். யுவர் பேன் கார்ட்ஸ் ஆல்ரெடி லிங்க் டு கிவன் ஆதார், ஏற்கனவே நான் வந்து பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணதால் லிங்க் டு ஆதார் வருது. நீங்கள் இது கொடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேன் கார்டு லிங்க் வந்து ஆதார் லிங்க் ஆயிடுச்சின்னு சொல்லி காட்டும். எனக்கு வந்து ஏற்கனவே நான் ரிஜிஸ்டர் பண்ணதுனால எனக்கு லிங்க் ஆதார் வந்து ஏற்கனவே லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. உங்களுக்கு வந்து அப்படி காட்டாது. ஓகேங்களா, இது கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. இப்போ அடுத்து வந்து இதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணும், நான் லிங்க் பண்ணிட்டேன் அதை வந்து அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையான்னு நமக்கு தெரில அப்படின்னா லிங்க் ஆதார் தேர்டாக இருக்குது பாருங்கள், லிங்க் ஆதார் லிங்க் மூணாவதாக இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வரும், ஒரே நிமிஷங்க. இப்போ இங்கே வந்து உங்கள் பேன் கார்டும், உங்கள் பேன் கார்டோட லிங்க்கும், உங்கள் ஆதார் நம்பரும் நீங்கள் உள்ளீடு செஞ்சு, ஒரு நிமிஷங்க, உங்கள் பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. அடுத்தது உங்கள் ஆதார் நம்பர் கொடுங்க. கொடுத்தாச்சு. கொடுத்த பின்னாடி லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்களா, இது கிளிக் பண்ணுங்கள். என்ன வருதுங்க பாருங்கள், யுவர் பேன் அண்ட் லிங்க் டு ஆதார் நம்பர் லிங்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டுது ஸ்டேட்டஸ், அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு.
இது வந்து உடனடியாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. வர June 30 பண்ணிங்கன்னா உங்கள் பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணிங்கன்னா தான் பேங்கில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டும் ஒர்க் ஆகும். ரெண்டாவது, அது மூலிமா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்கும், இல்லைனா எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருவோங்க. தயவு செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.